நீ ஓட்டினதுல எனக்கு பாத்ரூமே வந்துருச்சா, நேரம் வீட்டு போயிட்டு பாத்ரூம் போகிறதா ஃபஸ்ட்டு வேலையா, சரி பாய் அப்படின்ட்டு ஃப்ளைட்டுக்காரனுக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு நேரம் இப்போ நம்ம வீட்டுக்கு போயிடலாம் வாங்க. இதுதான் நம்ம தாரு, எப்படி இது சூப்பராக இருக்குதா? ஓகே ரைட்டு. யாரா அது நம்ம ஊரில் சூப்பரான பொண்ணு நடந்து போயிட்டு இருக்குது நைட் நேரம். ஓகே ரைட்டு, போய் இன்ஸ்டாகிராம் ஐடியா கேட்ட வேண்டியதான். அப்படியே கேஷுவலாக போகணும் மக்களே, அப்போ தான் நம்மளை வந்து பார்த்தோன்னே மயங்கி இன்ஸ்டா ஐடியா கொடுக்கும். ஹலோ பொண்ணே, ஐய் உனே தாண்டியா, ஐய் ஐய் அடை இங்க வர, ஐய் உனே தான் இன்ஸ்டாகிராம் ஐடி கூட, ஐய் இன்ஸ்டாகிராம் ஐடி தானே கேட்குறேன், ஐய் அடை என்னது நானும் இன்ஸ்டாகிராம் இல்லைங்களா விட்டுருங்களா அப்படின்னு. அட பாவி, சரி ஓகே. எனவே அண்ணன் சொன்னனால நம்மளுக்கு தங்கச்சி முடியாக போச்சு, நேராக இப்போ நம்ம வீட்டுக்கு போயிடலாம் சவுனியானு. ஏன்னா வீடு ஒரு மார்க்கமாகவே இருக்குது, ஒன்றும் புரியலையே. சரி ஓகே, நம்ம பொண்டாட்டி வீட்டுக்குள்ளே தான் இருப்பான். நேராக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூவும் நிறைய வாங்கிட்டு வந்திருக்கோம், நைட்டு ஒரு பூஜையை போட்டுற வந்தி தான். சரி ஓகே ரைட்டு. எங்கடா இது, ஏய் என்னடா அது வீடியோவே வச்சு வீடியோவே ஒரு மார்க்கமாக இருக்குது, என்னது ஒரே சத்தம் இருக்குது, ஒரே மார்க்கமா ஃபீலிங்கா இருக்குது எனக்கு, ஒன்னும் கரெக்டா இருக்க மாதிரி இல்லையே, இந்த வீட்டுல ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி இருக்குது, என்னவா இருக்கும்? ஓகே ரைட்டு, வாங்க உள்ள போய் பெட்ரூம்குள்ள போய் பார்த்தா தான் தெரியும் என்ன நடக்குது அப்படின்ட்டு. நம்ம இல்லாத நேரம் நம்ம பொண்டாட்டி ஏதோ சைடு கீடு வச்சிருக்கா என்னன்னு புரியல. சரி இருங்க, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பெட்ரூம்ல போய் எட்டி பார்க்கலாம். என்ன பண்றோம்? சிலுக்கு சிலுக்க சிலுக்க சிலுக்கு அந்த பாட்டில் இருக்கிற நாயே நம்ம தமக்கலே, நம்ம தமக்கலே அந்த கிராணியை கிராண்ட் பாவம் அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்குது. அங்க மேல பாத்தீங்களா என்ன குத்தாட்டம் ஆடிட்டு இருக்குது என்ன அடிக்கிறதுக்குன்னு. ஐயோ அப்பா ஆத்தாடி, இதுகிட்ட சிக்கன அழதான் போல. ஐயோ அப்பாடா சாமி, எப்படி வேணும் மக்களே, இதுக்குள்ள ஒளிஞ்சினாலும் நம்ம கிராணி பார்க்கல நம்மள, இல்லைன்னா நம்மளை இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு மண்டையை பிளந்துருக்கும். ஆத்தாடி சுபா, இந்த வீட்டில் ஒரு ஒரு நிமிஷம் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்கு பயமாக தான் மக்களே இருக்குது. அதனால எனக்கு ஒரு பிளான் இப்போ தான் தோணுது, என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் பட்டன் இருக்குது மக்களே, இந்த பட்டன் அமுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வீட்டு மேலே ஹெலிகாப்டர் ஒன்று இருக்கும், அது வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆயிரும், அது அப்படியே நம்ம எஸ்கேப் போயிடலாம். அதாவது நம்ம பிளானு ஹெலிகாப்டர் தான். Guys, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டே டூ மக்களே, இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு தெரில, இன்னும் நம்மளுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குது, இன்னும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் செத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீட்டுக்குள்ளே நம்ம பேர்மெண்ட்டாக செத்துருவோம் மக்களே. எவனை அவன் கீழே கால் நோண்டுறது நக்கிறது, ஐயோ ஐயோ யார் நினைக்க.
இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டே மக்களே. இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படி உடந்து விடவே, ஐயோ நீ மொட்டை மாட்டீங்களா, இன்னைக்கு நான் வேலை போயிடுறேன், ஏ காலில் காதிங்களா டே கூஸ்துரா, ஐயோப்பா ஐயோ ஐயோ சாமி. கைஸ், இன்னைக்கு நம்ம எப்படி ஒன்று ஹெலிகாப்டர் எஸ்கேப் கண்டிப்பாக ஆயே ஆகணும் மக்களே. இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவளைன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், இங்கே நம்ம வண்டியை போட்டுற வேண்டியதான். ஐயோ என்ன பண்ணுறது இல்லையா, இன்னைக்கு கிராணி சத்தம் வர கேட்குது. அந்த கிராணியை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து போயிடுச்சுரா, நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நம்மளை வந்து அட்டாக் பண்ணிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு எஸ்கேப் போகிறதுக்கு ஒரே வழி தான் மக்களே, இந்த ராக்கெட் லான்ச்சரை வச்சு நம்ம கிராணியும் அந்த சொட்ட மண்டை கிராண்ட்பாவும் அடித்து பொழந்து மண்டையை பிளந்துட வேண்டிதான். இனி அந்த கிராணி மேலே ஏறி தான் வரும், அப்படியே டார்கெட் அப்பா எப்படி அந்த கிராணியை போட்டாச்சு மக்களே. நெக்ஸ்ட் நேராக ஓடி அந்த கிராண்ட்பாவை போட்டு நேராக அந்த ரெட் கலர் பட்டன் அமைக்கி எப்படி ஓடு அந்த ஹெலிகாப்டர் எஸ்கேப் நம்ம ஆயிட வேண்டிதான் இருக்க மக்களே. இருங்க அங்கே தான் பார்த்தீங்கன்னா எப்படி ஒன்று அந்த கிராண்ட்பா வருவான், கரெக்டாக ஏம் வச்சுட்டு ஓகே இவங்களும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேராக வந்து பார்த்தீங்கன்னா வெளியே ஒரு ஜெட் பேக் இருக்குது, எப்படி ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏறி ஹெலிகாப்டர் எஸ்கேப் ஆயிட வேண்டியதான் மக்களே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐயோ ஐயோ ஆட்டோ அடி ஜஸ்ட்டு மிஸ்ட்டு இந்நேரம் இந்த மொட்டை மண்டியை நம்மளை லாக் பண்ணியிருப்பாடுங்க இந்த ராக்கெட் ஜெட்லேயே. அப்பாடா எப்படி ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இறங்கிட்டோம் மக்களே. இப்போ நேராக வந்து பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் எஸ்கேப் ஆயிட வேண்டிதான். ஓகே ரைட்டு மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிராண்டிங் கிராண்ட்பாவும் கீழே தான் மக்களை செத்து கிடக்குறாங்க, இன்னும் ஒரு 30 செகண்டுக்கு வர மாட்டாங்க, அதுக்குள்ளே எப்படி ஒன்று ஹெலிகாப்டர் எஸ்கேப் ஆயிட வேண்டிதான். ஓகே ரைட்டு, அம்மா நம்மளுக்கு இதான் ஹெலிகாப்டர் ஓட்ட தெரியாது. எனவே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஒன்று எப்படி ஹெலிகாப்டர் ஓட்டுற வேண்டி தான், அண்ட் ஒன்று எப்படி ஒன்று ஹெலிகாப்டர் மேலே டேக் ஆஃப் ஆயிருவாள் ஆத்தோடி ஆயிடுச்சு. ஓகே வேற லெவலு.